அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லா, நாங்கள் எல்லோரும் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்த கொஞ்சம் பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, மோட்டிவேஷ்னலாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அல்ஹம்துலில்லா, ஜஸ்ட் என்னோட லைஃப் ஸ்டைலை மட்டும் உங்ககிட்டலாம் வீடியோ எடுத்து காமிச்சு அதில் வர வியூஸை விட இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் போடுறப்போ நீங்கள்லாம் பண்ணுற கமெண்ட்ஸ் வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ இன்றைக்குமே அதே மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட தான் வந்திருக்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே வந்து எப்போவுமே ரமதானுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இது மாதிரி எல்லா இடமும் களை கட்டிடும். எல்லா இடத்துலையும் சேலு ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் எப்போதுமே என்னோடய ரமதான் ஷாப்பிங் வந்து ரமதான் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிப்பேன். ஏன்னா அப்போது தான் நம்மக்கிட்ட வந்து கிச்சனில் என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது, இன்னும் என்னென்னலாம் வாங்கணும் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக தெரியும். ஸோ நான் இன்றைக்கி வந்து ரமதான் திங்ஸ் வாங்குறதுக்காக எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். யூஸ்வலாக லூலு, கேர்ஃபோர் இந்த மாதிரி இடத்துல தான் நான் வாங்குவேன். இந்த டைம் வந்து கேர்ஃபோருக்கு எனக்கு போக முடியலை, ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின் ட்ரிப் போயிருக்காங்க. ஸோ தனியாக வரணுமே அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க லூலு ஹைப்பருக்கே வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து இங்கே ரமதான் ஆஃபர்ஸ் எப்படிலாம் இருக்கும், என்னெல்லாம் ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க, அண்ட் நான் இன்றைக்கி என்னெல்லாம் ரமதானுக்காக ஷாப்பிங் பண்ணேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது பாருங்கள், நெஸ்லே பிராண்ட்லேருந்து கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ரமதான் ப்ரொமோஷனுக்காக இது மாதிரி அழகான டெசர்ட் பவுல் வந்து அதோட சேர்த்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் நான் இது வாங்கினா இல்லையான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வீடியோவில் இடையில சொல்கிறேன். ஸோ நோம்பு வந்துட்டாலே நம்ம எல்லாருக்கும் மஸ்ட்டாக தேவைப்படுறது வந்து இந்த சமோசா ஷீட்ஸாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து எல்லா ஹைப்பர் மார்க்கெட்ஸ்லையும் சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் நோம்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது மாதிரி சமோசா ஷீட்ஸு, பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸு, அப்புறம் வந்துட்டு ரோல் ஷீட்ஸு, குனாஃபாடோ, இது எல்லாமே எல்லா பிராண்ட்ஸ்லேயுமே ஆஃபர் போட்டு வச்சுருப்பாங்க. ரோல்ஸ் அண்ட் சமோசா ஷீட்ஸ்க்கு வந்து எத்தனை பிராண்ட்ஸ் இருந்தாலும் சரி, இந்த ஸ்விட்ஸ் பிராண்டில் உள்ளதான் வந்து ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த சுன்புலான்னு ஒரு பிராண்ட் வரும், அதில் தான் வந்து குனாஃபாடோ, அப்புறம் வந்து பஃப் பேஸ்ட்ரி ஷீட்லாம் நல்லாயிருக்கும். ஸோ நான் நெஸ்ட்லே உள்ள கண்டென்ஸ்ட் மில்க் வந்து வாங்கினா இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோட இடையில சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து வாங்குறதுக்காக ட்ராலிலையும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நெஸ்ட்லே வந்து எங்கே உள்ள பிராண்டுங்கிறது. ஸோ வீடியோவில் என்னால் ஓப்பனாக எதையும் பேச முடியாதனால இன்டெரக்டாக சொல்கிறேன். ஸோ இந்த நோம்புக்காக நம்ம நிறையவே ஷாப்பிங் பண்ணுவோம். நம்ம ஷாப்பிங் பண்ணுற ஒவ்வொரு திங்ஸும் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து கவனமாகவே வாங்கிப்போம். உங்கள் எல்லாருக்குமே நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மக்களுக்காக நம்ம சைட்லேருந்து பண்ணக்கூடியது இது ஒன்று தான். ஸோ இந்த ஹெல்ப்பை வந்து மறக்காமல் பண்ணுவோம். அண்ட் இந்த நோம்பில் வந்து அந்த மக்களுக்காக கண்டிப்பாக நிறைய துவா செய்வோம் இன்ஷால்லா. ஸோ ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து அகெயின் கிளீனிங் ரொட்டீன் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணாங்கிறது வீடியோட எண்ணில் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ போன வாரம் ஃபுல்லாக கிச்சனை தவிர வீடு ஃபுல்லாக நல்லா டீப் கிளீனிங் பண்ணி முடிச்சிட்டேன். எப்போவுமே நோம்போட நெருக்கத்தில் தான் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வருவேன். அப்போ தான் கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கும் நோம்பு டைம்லங்கிறதுனால. இப்போ நோம்பு ஆல்மோஸ்ட் கிட்டேயே வந்துருச்சு. ஸோ கிச்சனில் இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஏர் ஃப்ரையர் தான் க்ளீன் பண்ணிட்டுருக்கிறேன். ஏர் ஃப்ரையரோட வெளியில் வந்து ஃபர்ஸ்டே ஒரு க்ளீனிங் ஸ்ப்ரே வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ உள்ள பேஸ்கெட்டை வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி ஏதாவது ஃப்ரை பண்ணுறப்போ லைட்டாக ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு தான் ஃப்ரை பண்ணுவோம். ஸோ அந்த ஆயில் எல்லாமே இது மாதிரி கீழே வந்து படிஞ்சிருக்கும். நம்ம சாப்பிட்ற பொருளில் உள்ள க்ரம்ஸும் இது மாதிரி வந்து படிஞ்சிருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இது மாதிரி டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி விட்டதுக்கப்புறமா சூப் போட்டு வாஷ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ ஏர் ஃப்ரையர் உள்ள வெளியிலையும் உள்ள உள்ள பேஸ்கெட்டையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பேஸ்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற இந்த இடத்த பாருங்கள். இது வந்து யூஸ்வலாக நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம். எப்போவுமே இது நம்ம கண் பார்வையில் இருக்காதுங்கிறதுனால இதெல்லாம் நம்ம பெருசாக கவனிக்க மாட்டோம். ஆனால் அட்லீஸ்ட் 10 நாளைக்கு ஒரு வாட்டியாவது இது மாதிரி பேஸ்கெட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள இந்த இடத்த வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணிக்கணும். உள்ளே வந்து ஃபுல்லாக எண்ணெய் பசையாக இருக்கும். ஸோ சோப் வச்சு க்ளீன் பண்ணும்போது அவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ண வராது. ஸோ நான் இப்போ எதை வச்சு க்ளீன் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். கொஞ்சமாக தண்ணி, வினிகர், அப்புறம் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ண முடியாது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பேக்கிங் சோடா அண்ட் வினிகர் மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறப்போ அந்த இடம் வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடும். ஸோ உள்ளே வந்து என்னால் ரீச் பண்ண முடியாதனால ஒரு டூத் ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இது மாதிரி நல்லா வைப் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்த பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்ட்டு. ஸோ என்னோடய கிச்சனோட ஒரு சைட் ஸ்லாப் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு ஓப்பன் கபோர்ட் மாதிரி சின்ன கபோர்டு இருக்கும். அப்புறம் சின்னதாக ஒரு டேபிள் மாதிரி போட்டு அதுக்கு மேலே வந்து திங்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருப்பேன். ஸோ என்னோடய ஏர் ஃப்ரையரை க்ளீன் பண்ணுறப்போ அது இருந்த இடத்த வந்து உங்ககிட்ட காமிச்சிருப்பேன்.
சின்னதாக ஒரு டேபிள் மாதிரி போட்டு அதுக்கு மேலே தான் அதை வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ அந்த டேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு டைனிங் செட் மாதிரி போடலான்னு இருக்கிறேன். ஸோ இப்போ அதுக்காக ஏர் ஃப்ரையரை வந்து வேறு இடத்துல மாற்றிக்கணும். ஸோ என்னோடய கிச்சன் ஸ்லாப்ல இருந்த குட்டி டேபிளில் இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் இந்த கபோர்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த கபோர்டில் வந்து ஆல்ரெடி நான் கொஞ்சம் திங்ஸ் தான் வச்சுருந்தேன். ஸோ நிறையவே ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ அந்த திங்ஸ் எல்லாத்தையும் இங்கே மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த குட்டி டேபிளில் வந்து ஏர் ஃப்ரையரை வச்சுக்கலாம். ஸோ ஸ்பேஸ் சேவ் பண்ணுறதுக்காக இந்த டேபிளுக்கு கீழேயே தான் என்னோடய சாண்ட்விச் மேக்கரையுமே போட்டு வச்சுருப்பேன். ஸோ ஏதாவது பொருள் இது மாதிரி உள்ளெல்லாம் ரொம்ப நாள் இருந்துச்சு அப்படின்னா பயங்கர தூசியாகும் அந்த இடமே. ஸோ நம்ம எப்போவாவது இது மாதிரி டீப் க்ளீனிங் பண்ணுறப்போ தான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டுலாம் க்ளீன் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஏர் ஃப்ரையர் இதுக்கு மேலே வச்சிடலாம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இப்போ எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும், அதே மாதிரி பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்தது நான் க்ளீன் பண்ண போகிறது வந்து நம்ம எல்லாரோட கிச்சன்லேயும் நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான், மைக்ரோவேவ் ஓவன். இன்றைக்கி வந்து நான் மைக்ரோவேவையும் இது மாதிரி பேக்கிங் சோடா வினிகர் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறேன். மைக்ரோவேவ் வந்து கண்டிப்பாக நம்ம 10 days ஒன்ஸ் க்ளீன் பண்ணி தான் ஆகணும். நான் என்னோடய மைக்ரோவேவ் வந்து கிச்சன் ஸ்லாப்ல இது மாதிரி ஒரு ஓரமாக தான் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ கார்னரில் இருக்கிறதுனால உள்ளே க்ளீன் பண்ணுறப்போ சரியாக என்னால் வீடியோ எடுக்க முடியலை. ஸோ உள்ளே வந்து வினிகர் அண்ட் பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ண வாட்டர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ மைக்ரோவேவ்க்கு மேலே தான் என்னோடய ஸ்பைஸ் ஸ்டாக் வந்து வச்சுருப்பேன். ஸோ இப்போ அதை எல்லாத்தையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ க்ளீன் பண்ணி பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பால்கனிக்கு இப்போ காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களில் யாருக்கெல்லாம் இது மாதிரி வெளியில் உட்காந்து காஃபியாக டீ குடிக்கிறதுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ ஸ்பைஸ் ஜார்ஸ் எல்லாத்தையும் எம்டி பண்ணி நல்லா வாஷ் பண்ணி காய வச்சாச்சு. இப்போ ஸ்பைஸ் எல்லாத்தையும் அகெயின் ரீஃபில்லும் பண்ணிட்டேன். இப்போ ஸ்பைஸ் ஜார் மேலே ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சிடலாம். ஸோ என்னோட இந்த கபோர்டில் தான் நான் டெய்லி யூஸ் பண்ணுற என்ன ஐட்டம் பருப்பு ஐட்டம்ஸ் தான் வச்சுருப்பேன். ஸோ இப்போ இந்த கபோர்டையும் க்ளீன் பண்ணிடலாம். ஆல்ரெடி பார்க்குறதுக்கு வந்து ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருந்துச்சு. ஸோ லைட்டாக க்ளீன் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். நான் வந்து எப்போதுமே எண்ணெய் நெய்யெல்லாம் வந்து தனியாக வேறு பாட்டிலெலாம் ஊற்றி வைக்க மாட்டேன். எனக்கு இப்படி யூஸ் பண்ணுறதே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ நான் எப்போவுமே இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த கபர்டில் இருக்கிற மேலே உள்ள பிளேட்டில் வந்து ஃபுல்லாக சிரப் எல்லாமே வச்சுருப்பேன். சிரப் அப்புறம் ரோஸ் வாட்டர், கியூரா வாட்டர் இதெல்லாமே வச்சுருப்பேன். ஸோ இந்த ட்ராவர்ஸ்லேயுமே கொஞ்சம் ஸ்பைசஸ் தான் வச்சுருப்பேன். இது வந்து லாஸ்ட் டைம் ரமதான் டைமில் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதிலிருந்தே கொஞ்சம் நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். ஸோ பெருசாக இதுக்கு க்ளீனிங் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லோரும் நோன்புக்காக முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிற ஐட்டம்ஸில் வந்து ரொம்ப முக்கியமான ஐட்டம் இஞ்சி பூண்டு. அதுக்கு அடுத்தபடியாக எங்கள் ஒரு சமையலுக்கு கண்டிப்பாக தேவைப்படுற இந்த கேஷ்யூ நட் பேஸ்ட்டுமே ரொம்ப முக்கியமான ஒன்று தான். ஸோ இப்போ அதை தான் முன்னாடியே அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பல்கியாக அரைச்சி வச்சுட்டேன். ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இறால் வரட்டி வைக்கிறது. இறாலை வரட்டி வச்சிட்டோம் அப்படின்னா சஹருக்கு வந்து லைட்டாக ஒரு ரசம் மட்டும் காய்ச்சிட்டு இதை எடுத்து பொரிச்சிட்டா போதும். அப்புறம் இஃப்தாருக்காக எங்கள் ஊர் சைடில் நாங்கள் அடிக்கடி பண்ணுறது வந்து வாடா, சமோசா, அப்புறம் சோத்து வாடா இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே ஸ்டஃபிங் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டஃபிங்க்கு வந்து கண்டிப்பாக இந்த வரட்டின இறால் ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ நோம்பு வர்றதுக்கு முன்னாடி இது மாதிரி கொஞ்சம் அதிகமாக வரட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நோம்பு டைமில் வந்து ரொம்பவே டைம் சேவ் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பூண்டுக்கு தோல் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ அதை தான் பண்ணிட்டுருக்கிறேன். நோம்பு டைமில் வந்து கண்டிப்பாக நமக்கு இந்த பூண்டு அடிக்கடி யூஸ் ஆகும். சிம்பிளாக ஒரு ரசம் காய்ச்சதாக இருந்தாலும் சரி, இல்லைனா சஹர் டைமில் ஏதாவது மீன் தாளிக்கிறனாலும் சரி, அந்த டைமில் அவசர அவசரமாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது உட்காந்து பூண்டுக்கு வந்து தோல் எடுத்துகிட்ருப்போம். ஸோ இது மாதிரி நோம்புக்கு முன்னாடியே கொஞ்சம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நோம்பு டைமில் வந்து நிறையவே டைம் சேவ் ஆகும்.
ஸோ இப்போ நெக்ஸ்ட்டாக நான் கொஞ்சம் இஞ்சிக்குமே தோல் எடுத்து வச்சுருக்கிறேன். இது எதுக்குன்னா, நம்ம நோம்பு டைமில் வந்து டெய்லியுமே இஃப்தாருக்கு அப்புறம் கண்டிப்பாக டீ குடிக்க தான் செய்வோம். ஸோ அதுக்காக இஃப்தாருக்காக ரெடி ஆகிட்டுருக்குற அந்த டைமில் தான் டீயும் போட்டுட்டு இருப்போம். ஸோ பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த டைமில் இஞ்சிக்கு தோல் எடுத்து இஞ்சி ஏலக்காய் எல்லாத்தையும் ஓரளவு தேடி இடிக்கிறதுக்குள்ளே அந்த டைமில் நமக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகும். ஸோ நோம்புக்கு முன்னாடி ஃப்ரீயாக இருக்கிற இந்த டைம்லேயே இது மாதிரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நோம்பு டைமில் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப நாளைக்கு வர மாதிரி அரைச்சி வச்சால் தான் இதில் உள்ள ஃப்ளேவர் வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 10 நாளைக்கு வர மாதிரி அரைச்சி வச்சாலே போதும், அதுவே நமக்கு நிறையவே டைம் சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ கொஞ்சமாக இஞ்சி ஏலக்காய் எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்ததாக நமக்கு நோம்புக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாத்தையும் எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு பார்க்கலாம். நான் எப்போவுமே பச்சை மிளகாய் கருவேப்பிலலாம் அதிகமாகலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணவே மாட்டேன், அப்பப்போ தேவைக்கு தான் வாங்கிக்குவேன். ஸோ இப்போ நோம்பு வர்றதுனால இது மாதிரி அதிகமாக வாங்கணும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கிட்டேன். ஸோ இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட் ஹைப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கிற கருவேப்பிலாம் வந்து வாங்கும்போதே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. ஸோ அதை இது மாதிரி ஏதாவது ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சால் தான் கொஞ்சம் நாளைக்காச்சும் வரும். ஸோ நம்ம ஊர் சைடெல்லாம் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷானதாகவே கிடைக்கும். ஸோ அது மாதிரி உள்ளதெல்லாம் இப்படி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் மேலேயும் கீழேயும் டிஷ்யூ கொடுத்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும். அப்புறம் ரொம்ப முக்கியமாக இந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் வந்து வாஷ் பண்ணி காய வச்செல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது, அப்படியே தான் ஸ்டோர் பண்ணிக்கணும். ஏன்னா என்ன தான் நம்ம காய வச்சு ஸ்டோர் பண்ணாலும் சரி, அதில் உள்ள மாய்ஸ்சர் வந்து உள்ளேயே தான் இருக்கும். ஸோ சீக்கிரமாகவே வாடி போயிடும். ஸோ நமக்கு சமையலுக்கு தேவைப்படுறப்போ அப்பப்போ எடுக்கும்போது தான் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ரமதான்காக நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ நான் இது வந்து சோஃபா, கார்பெட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக வழக்கமாக வாங்குகிற ஒரு ஃபோமிங் க்ளீனர் தான். இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சோஃபா இல்லைனா கார்பெட்டில் வந்து ஏதாவது அழுக்கு படிஞ்சிருந்தது அப்படின்னா சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து ஹோம் டெக்கருக்காக ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் வித் எல்இடி லைட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் அமேசானில். அப்புறம் இது வந்து சின்ன சின்ன பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன், ஏதாவது ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு. அப்புறம் இது பாருங்கள், ராயல் ஃபுட் பிராண்டில் உள்ள சாப்பர் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன். என்கிட்ட இவ்வளோ நல்ல மேனுவல் சாப்பர் வந்து இல்லை, எலக்ட்ரிக் சாப்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எலக்ட்ரிக் சாப்பரை விட மேனுவல் வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஹேண்டியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் இது மாதிரி வாங்கணும்னு நினச்சிட்ருக்கிறேன், ஆனால் இந்த பிராண்டில் உள்ள இந்த சைஸ் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. இந்த ராயல் ஃபுட் பிராண்ட் வந்து ரொம்ப சூப்பரான பிராண்டு, எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த பிராண்டில். ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து இது ஒரு டோம் ஷேப் லேண்டர்ன் வாங்கியிருந்தேன், இது வந்து பேன் ஹோமில் வாங்கியிருந்தேன். ஸோ இது பாருங்கள், இது வந்து பஹூர் பற்றி வைக்கிறது. ஸோ இது பார்த்ததும் உங்கள் எல்லாருக்கும் இது எந்த ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், இங்கே வந்து மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர்னு சொல்லிட்டு ஒரு மியூசியம் இருக்குது. ஸோ அந்த மியூசியமோட பில்டிங் ஷேப் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஷேப்பில் தான் இந்த பஹூர் பற்றி வைக்கிறது வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த ரெண்டு அழகான ஃப்ரை பேன் வந்து வாங்கியிருந்தேன், இது வந்து தனூப்பில் தான் வாங்கினேன். தனூப்பில் வாங்குகிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும், இதோட கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இது மாதிரி ஃப்ரை பேன் வந்து கண்டிப்பாக நமக்கு நிறையவே தேவைப்படும் கிச்சனில். ஸோ இது பாருங்கள், ஒரே பாக்ஸில் தனித்தனியாக ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன், இது வந்து நான் டே டு டேல தான் வாங்கினேன். ஸோ இதில் வந்து நட்ஸு இல்லைனா வந்து பருப்பு ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நமக்கு நோம்புக்கு வந்து நிறையவே லெஃப்ட் ஓவர்ஸ் ஆகும், ஸோ அது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி உள்ள கண்டெய்னர்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃப்ரீசர் பாக்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ நான் இப்போ நோம்புக்காக லூலூவில் வந்து என்னெல்லாம் க்ராசரிஸ் வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ இதை பார்த்து என்னெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் நட்ஸு டேட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். நட்ஸ் வந்து நான் எப்போவுமே இது மாதிரி ஸ்லைஸ்டு பிஸ்டாஷியோ, ஸ்லைஸ்டு ஆல்மண்ட்ஸ் இதை தான் வாங்குவேன். ஸோ இது வந்து நோம்புக்கு நமக்கு ரொம்பவே டைம் சேவ் பண்ணி கொடுக்கும். அப்புறமா ரெயின்போ பிராண்டில் உள்ள கண்டென்ஸ்ட் மில்க் வாங்கியிருந்தேன், இதுவுமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்புறம் அத்திப்பழம், ரேசின்ஸ், தென் வந்து டேட் சிரப்பு, அப்புறம் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் சுகர், வனிலா பவுடர், தென் வந்து ஜெலட்டின், அப்புறம் கொஞ்சம் திக் க்ரீம்லாம் வாங்கியிருந்தேன். கடைசியாக கடல் பாசி வாங்கியிருந்தேன். ஸோ அவ்வளோதான், இது தான் என்னோடய நோம்புக்கான க்ராசரி ஷாப்பிங். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். அப்புறம் இது வந்து காமிக்க மறந்துட்டேன், கொஞ்சம் நோம்புக்கு தேவைப்படுற ஃப்ரோசன் ஐட்டம்ஸும் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் ரெடிமேட் சமோசா, அப்புறம் வந்து சமோசா ஷீட்ஸு, ரோல் ஷீட்ஸு, அப்புறம் வந்து குனாஃபாடோ இதெல்லாமே வாங்கியிருந்தேன். அப்புறம் இது பாருங்கள், இது வந்து நான் தனியூப்பில் தான் வாங்கினேன், இது வந்து டர்க்கிஷ் டிசைன் கிளாஸ் செட்டு, இதில் வந்து மொத்தம் 6 பீஸ் இருக்கும். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கலரும் டிசைனும் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இது வந்து நோம்புக்காக எனக்கும் என் கிட்ஸ்க்கும் தொழுற ஷால் வாங்கியிருந்தேன், இது வந்து நைஃப்பில் தான் வாங்கினேன்.
அப்புறம் இது பாருங்கள், எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகான கேலிகிராஃபி பண்ண சூப்பரான வால் ஹேங்கிங். இது வந்து என்னோடய ப்ரேயர் ரூம்க்காக வாங்கியிருக்கிறேன். இது வந்து இங்கே இருக்கிற நைஃப்பில் வந்து ஒரு கடையில் தான் வாங்கினேன். அந்த கடையில் வந்து எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்ஷால்லா முடிஞ்சால் அந்த கடையில் வந்து ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னொரு ஒரு சூப்பரான விலாகோடு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ உங்கள் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.